அடுத்தது சரி, இப்போ இவ்வளவு பெரும் சோதனை, இப்போ ஒரு ஒரு ஃபித்னாவுடைய காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம், அப்படித்தானே? பல சந்தேகங்கள் இஸ்லாத்தில் இஸ்லாத்திலிருந்து முஸ்லீம்களாக உருவாக்கப்படுகிறது, அந்நிய சக்திகளாலும் உருவாக்கப்படுகிறது. அதில் இருந்து தப்பவும் முடியாது. இலகுவில் எப்படி இருந்தாலும் சும்மா நாங்கள் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துடுது, என்ன செய்ய பார்த்துதா அப்படியா இல்லையா? நாங்கள் இந்த ஒன்றை மாட்ட மாட்டோம் யாருக்காவது வைக்கணுமா? முடியாது, சாத்தியமே இல்லை, எல்லோரும் மாட்டி தான் ஆகணும். அதனால் இந்த குழப்பங்கள் வந்ததின் மூலமாக ஏதாவது நலவுகள் நமக்கு இதா, ஏதாவது நலவுகள் முஸ்லீம் சமுதாயத்துக்கு கிடைச்சிதா, அல்லது ஒரு முழுமையாக முசீபத்து தானா இது, முழுமையான முசீபத்து, அல்லது இதில் ஏதாவது நலவுகள் நமக்கு இருக்கிறதான்னு கேட்டால், முதலாவது நலவு என்ன, இப்போ தான் இஸ்லாத்தை சரியாக படிக்கணும்னு ஒரு ஆசை வருது. இப்படி பிரச்சனையெல்லாம் உருவாக்கணும், என்னடா அப்போ எல்லா சைடாலையும் போட்டு குழப்புறாங்க, அப்போ நம்ம மார்க்கத்தை படிக்கணும், இப்போ இஸ்லாத்தை சரியான முறையில் ஆதாரத்தோடு குர்ஆன் ஹதீஸில் இருந்து நாங்கள் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வருதா இல்லையா? வருதா? அது வந்து இந்த ஃபித்னாவுடைய ஒரு பிரயோசனம். இந்த ஃபித்னாவின் மூலமாக நமக்கு ஏற்பட்ட இவ்வளோ நாளும் என்ன, பரம்பரை பரம்பரையாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தோம், என்னங்கதா பரம்பரை பரம்பரையாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தோம், இப்போ என்ன செய்ய போகிறோம், இப்போ தான் ஆதாரபூர்வமாக அணுக போகிறோம், இஸ்லாத்தை வந்து ஆதாரபூர்வமாக விளங்க போகிறோம் இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால். ரெண்டாவது விஷயம் என்ன, ரெண்டாவது விஷயம் என்ன, அப்போ இவ்வளவு நாளும் என்ன, எல்லா விஷயங்களையும் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயம் தானே, ஒரு ஆய்வும் தேவையில்லை, ஒரு ஆய்வும் தேவையில்லை. ஹதீஸ்களை பற்றி ஹதீஸ்னா என்ன, மத்துண்டா என்ன, சனதுண்டா என்ன, குர்ஆனுக்கு புறண்டா என்ன, ஒன்றுமே எங்களுக்கு தெரியுமா, ஒன்றும் தெரியா, கேள்விப்படலை. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் உருவாயது அப்படின்னா என்ன செய்கிறோம், இதெல்லாம் படிக்கிறோம், அது என்ன சனது, அது என்ன மத்துன்னு அப்படின்னு படிக்கிறோமா இல்லையா? இது எனவே இந்த ஆய்வு பழக்கத்தை, அதே போல் உலமாக்களுக்கு எவ்வளோ கேள்வி வருது, அப்போ அப்போ அது அந்த சொல்லக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு கிதாபை பெறட்டணும், தேடணும், நிறைய ஆய்வு வேலைகள் அதிகமாக நாம் செய்ய வேண்டிய தேவை உருவாகி இருப்பது வந்து ஒரு நலவு. இவ்வளவு நாளும் ஆய்வு இல்லாமல் சும்மா தூங்கி கிடந்த சமுதாயத்தை தட்டி எழுப்பி இருக்கிறது இந்த குழப்பங்கள், இந்த குழப்பங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். மூன்றாவது என்ன, மூன்றாவது அதை போன்ற ஒன்றுதான். என்ன, எத்தனையோ அறிஞர்கள் வந்து என்ன அவருடைய அறிவை படித்துவிட்டு அவர்களுக்கும் அவருக்கு அவர்களோட அந்த அறிவு சுருங்கி கிடக்குது, சுருங்கி சுருங்கி இருக்கிறது. இந்த அறிவை வெளிக்கொணரணுமா இல்லையா? படித்த விஷயமெல்லாம் அப்படியே பூட்டி வச்ச மாதிரி இருக்குது உள்ளத்தில். இப்போ இதெல்லாம் எப்போ வெளியே கொண்டு வரும், மக்கள் பாதிக்கப்படுவதை பார்த்தால். மக்கள் ஒவ்வொரு நாளும் ஹதீஸ் மறுப்பை நோக்கி மக்கள் செல்கிறார்கள், நாஸ்திகத்தை நோக்கி சில முஸ்லீம்கள் செல்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்போ இதெல்லாம் நிப்பாட்டணுமா இல்லையா? அப்போ என்ன செய்யணும், ஈக்கிற உலமா இருக்கக்கூடிய உலமாக்கள் போதா, அப்போ ஏனைய உலமாக்களும் அதோடு சேரணும். எனவே ஏனையவர்களும் அதிலே வந்து சேர்ந்து கொள்வார்கள். அதே போன்ற அன்பார்ந்த சகோதரர்களே, தாவாவில் தாவாவில் நவீன முறைகளை கடைபிடித்து, தாவாவில் நவீன முறைகளை கடைபிடிக்க வேண்டும். பழைய அதே மாதிரி பயான் பண்ணக்கூடிய ஒரு இதில் இருந்தால், முக்காத்த மாதிரி பயான் பண்ணக்கூடிய விடயத்தில் மாத்திரம் அல்லது என்ன, உங்களுக்கு ஒரு டியூப் தந்துக்கிறோம், இங்கே இது போட்டிக்கிறோமா இல்லையா, இதெல்லாம் வந்து செய்யணுமா தேவையில்லையே, முந்தி மாதிரி வந்தாச்சு உட்காந்தா ஒன்று நீங்கள் கேட்டீங்க போனீங்க அப்படியே இல்லையா, அப்படி சொல்லலாமா இல்லையா? ஆனால் சொல்ல முடியும், அப்படி செய்தால் இந்த காலத்தில் தாக்கு பிடிக்க முடியாது, இந்த காலத்தில் வந்து என்ன செய்ய முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. குறிப்பாக வாலிபர்கள் மட்டத்தில் இப்படியான விஷயங்கள் தான் அவர்களுக்கு என்ன, ஈர்ப்பை உண்டாக்கும், அவர்களுடைய அவர்களுக்கு மத்தியிலே ஈர்ப்பை உண்டாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே தாவாவுடைய நவீன அறிவு நவீன முறைகளை நாம் கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில் கடைபிடிப்பது இந்த குழப்பங்களுடைய ஒரு நலவு. இந்த குழப்பங்கள் மூலமாக நமக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நலவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.